பட்டியலின மக்கள் குறித்து அவதூறு கருத்துக்களை கூறி வீடியோ வெளியிட்ட விவகாரத்தில் யூடியூபோ நம்ம ஊர் கிழவிங்களும் ஒண்ணுப்பா ஒரு விஷயம் கிடைச்சா ஊர் முழுக பரவி விட்டுடுதுங்க நடிகை மீரா மிதுனை சென்னை சைபர் கிரைம் போலீசார் கேரளாவில் வைத்து கைது செய்துள்ளனர் வெச்சாம் பாரு ஆப் எனக்கு தன்னை யாராலும் கைது செய்ய முடியாது என்று சவால் வீடியோ வெளியிட்டிருந்த அதே மீரா மிதுன் இவரா இவரெல்லாம் புடிக்க முடியாது சார் புடிக்க முடியாதா ஏ இவர் பெரிய டேஞ்சர் ஃப்ளோ கைது செய்ய வந்த போலீசாரை பார்த்ததும் கத்தி கூச்சலிட்டு இவள உள்ள கூட்டிட்டு போய் நாலு பாடு போட்டுட்டு படி வச்சு கூட்டிட்டு வரேன் தற்கொலை மிரட்டல் விடுத்த மற்றொரு வீடியோவும் வெளியாகி உள்ளது மீரா மிதுன் மீது ஏழு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து போலீசார் தேடி வந்தனர் வெளியே தெரியறது ஒரு உருவம் ஆனா உள்ள தெரியறது பல ரூபங்கள் அதெல்லாம் வெளிய நடமாட விட்டா பூமி தாங்காதேன்னு உள்ள ஒரு ஓரமா பார்க்க போட்டுருக்கோம் கடந்த 11ஆம் தேதி அவரை விசாரணைக்கு ஆஜராகுமாறு சைபர் கிரைம் போலீசாரால் சம்மன் அனுப்பப்பட்டது உங்க ஜட்ஜ்மென்ட் ரொம்ப தப்பு சார் ஏ மூஞ்சி ஒரு 3 செகண்ட் உத்து குருகுருகுருன்னு பாருங்க வீட்ல போய் உட்கார்ந்து தனியா கெக்கப்புக்க கெக்கப்புக்குன்னு சிரிச்சிட்டே இருப்பீங்க சார் அந்த அளவுக்கு நான் ஒரு டம்மி பீஸ் ஆனால் நடிகை மீரா மிதுன் சம்மனை ஏற்று ஆஜராகாமலும் தான் ஆஜராகாமல் இருந்ததற்கு உரிய விளக்கத்தையும் அளிக்காமலும் தலைமறைவாக இருந்து வந்தார் இதெல்லாம் பேர் என்ன தெரியுமா எச்ச மேலும் அன்றைய தினமே தன்னை யாராலும் கைது செய்ய முடியாது எனவும் அப்படியே கைது செய்தாலும் பெருந்தலைவர்கள் சிறையில் இருந்ததை போல் நானும் இருப்பேன் என பேசி மேலும் ஒரு வீடியோவை வெளியிட்டார் என் வாழ்க்கையில இன்னும் நான் என் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கோ எனக்கே தெரியல இந்த நிலையில் தலைமறைவாக இருந்து வந்த நடிகை மீரா மிதுனை கேரளாவில் வைத்து சைபர் கிரைம் போலீசார் கைது செய்துள்ளனர் முன்னதாக கைது செய்ய சென்ற போலீசாரை பார்த்ததும் தன்னை கைது செய்தால் இங்கேயே கத்தியால் குத்தி தற்கொலை செய்து கொள்வேன் என்றும் கத்தி கூச்சலிட்டு மற்றொரு வீடியோவும் வெளியிட்டார் மீரா மிதுன் என்ன கொடுமை சார் முக்காவாசி ஆம்பளைங்க சந்தர்ப்பம் அமையாதனால யோக்கியமா இருக்காங்க ஏண்டி சந்தர்ப்பத்தை அமைச்சு சபலப்படுத்துறீங்க ஒருத்தனோட சபலத்தை பயன்படுத்தி எத்தனை குடும்பத்தை நீ நாசம் பண்ணிருக்க அது உனக்கு கேவலமா தெரியல அவளுடைய உடம்புக்குள்ள இப்படி ஒரு பிரச்சனை இருக்குங்கிறது தெரியாம அது குணப்படுத்தாமலேயே அவளுடைய பாட்டி அவளை விட்டுட்டாங்க மீரா மிதுனின் நாடகத்தை கண்டுகொள்ளாத போலீசார் உடம்புல ஒரு மச்சம் இருந்தா கூட அது சரியான இடத்துல தாயா இருக்கு நாளை மதியத்திற்குள் மீரா மிதுனை சென்னை அழைத்து வந்து விசாரணை மேற்கொள்ளவும் சைபர் கிரைம் போலீசார் முடிவு செய்துள்ளனர் வாண்டடா வந்த ரவுடிங்கற நம்ப மாட்டேங்கறேன் ஏ நான் ஜெயிலுக்கு போறேன் எல்லாரும் பாத்துக்கு நானும் பெரிய ரவுடி தான்